ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சைடிஷ் பார்க்க போகிறோன்னா, கொடை மிளகாயும் முட்டையும் வச்சு பொரியல் பண்ண போகிறோம். கொடை மிளகா முட்டை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த சைஸில் ஒரு கொடை மிளகா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு முட்டை, 65 மசாலா, பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம். தேவையான பொருள் இது தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாச்சு. கொடை மிளகா முட்டை பொரியலுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக ஒரு 4-5 பூண்டு பழம் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு கொடை மிளகாய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருகப்பிலை, ஒரே பச்சையாக இருக்குது, எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுவும் கொஞ்சம் வதங்கிக்கட்டும். கொடை மிளகாய் கொஞ்சம் ஒன்றும் பதமாக வெந்துருந்தால் அந்த கலர் நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப செம செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் 65 கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிளறியாச்சு. சிக்கன் 65 மசாலா போட்டு நல்லா கிளறியாச்சு. நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. இதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் மிளகு சீரகத்தூள் அப்படியே மலை சாரல் மாதிரி தூவிட்டு, மேலே கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்புலாம் சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. செம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க. சூப்பரான முட்டை குடமிளகா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.